பாஜகவின் முதன்மை அணியே திமுக தான் என்றும் திராவிட மாடல் குறித்து ஆளுநர் கூறியதை தான் ஏற்கிறேன் எனவும் சென்னையில் பேட்டியளித்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக சாடியுள்ளார். திராவிட மாடல்ல என்ன சமாதி கட்டுவது, பேனா வைப்பது, பள்ளிக்கூடங்களை சீரமைக்க பணம் இல்லைன்னு மக்கள்கிட்ட கையேந்துவது, இதென்ன திராவிட மாடல்? அயோத்தி தாசரின் 109வது நினைவு நாளை முன்னிட்டு தாம்பரம் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் உள்ள அவரது சிலைக்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு என்று தனிப்பட்ட முறையில் எந்த பெருமையும் இருக்கக்கூடாது என்பதன் அடிப்படையில் வரலாற்று போராளிகளின் பெயர்களை மறைத்து இந்த திராவிட மாடல் ஆட்சி செயல்பட்டு வருகிறது என்றும், தொடர்ந்து தமிழர்களின் பெருமையும் தனிச்சிறப்பும் திராவிட ஆட்சியாளர்களால் மறைக்கப்பட்டு வருகிறது எனவும் குற்றஞ்சாட்டினார். சமாதி கட்டுவது, பேனா வைப்பது, பள்ளிக்கூடங்களை சீரமைக்க மக்களிடம் கையேந்துவது, இதுதான் திராவிட மாடல் என குற்றஞ்சாட்டிய சீமான், திராவிட மாடல் ஒரு இத்து போன தீஞ்சு போன மாடல்தான் எனவும் கவர்னர் சொல்வதை தான் ஏற்றுக்கொள்கிறேன் எனவும் குறிப்பிட்டார். திராவிட மாடல் என்ன சமாதி கட்டுவது, பேனா வைப்பது, பள்ளிக்கூடங்களை சீரமைக்க பணம் இல்லைன்னு மக்கள்கிட்ட கையேந்துவது, இதென்ன திராவிட மாடல்? பொது பள்ளியா மாத்துறது எதுக்கு? என்ன திராவிடங்கிற நீ முதல்ல? மேலும் தமிழகத்தில் வெளியாகியுள்ள கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை தடை செய்ய கேட்டுக்கொள்வதாகவும் கூறிய சீமான், சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு அவர்களுக்கு எதிராக வெளியான படத்தை தமிழகத்தில் வெளியிடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும், இல்லை என்றால் திரையரங்கை முற்றுகையிடுவோம் என தெரிவித்தார். பிரச்சனை உருவாக்குறது நீங்க எதுக்கு? நான் தடை செய்ய கேக்குறேன், நீங்க எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை உருவாக்குறீங்க? இப்ப தியேட்டர் வாசல முற்றுகையிட்டு நான் போறேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் சட்டம் ஒழுங்க கெடுக்கிறேன்னு சொல்லுவீங்களா இல்லையா? நீ கூறுகிறது எச் ராஜாவை பெரிய வரலாற்று பேராசிரியர் என விமர்சித்த சீமான், திமுக பாஜகவின் பி டீம் இல்லை, பாஜகவின் மெயின் டீம் திமுக தான் என குறிப்பிட்டார்.